வணக்கம். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும், அதுக்கு முன்னாடி வாரம் அடுத்த வாரம் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை, இதெல்லாம் ஒரு ஃபேர் பிளேவா அப்படி யாராவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம். ஆனால் சந்தையில் இருக்கிறவங்க கேள்வி கேட்காத போது நம்ம அதெல்லாம் கேட்கணும் விடுங்க. ஸோ நம்ம வர படங்களை பார்ப்போம் அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ப்ரெஷ் அப் பண்ணலாமே, ஒரு பெரிய கேப் விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றதுனால கூஃபியா அப்படிங்கிற ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு, அது ட்ரெய்லர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூஃபியா 1994 இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேயே இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்காகவும் பங்களாதேஷுக்காகவும் உளவு பார்க்குற ஒரு கருப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ரா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அலி ஃபைசல் தான் அது. அவரால் பங்களாதேஷில் ராவுக்காக உளவு பார்த்துட்டுருக்கிற ஒரு பெண் ஸ்பை கொடூரமான முறையில் செத்துவும் போகிறாங்க. ஸோ அவர் யாருக்காக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வீட்டை சுற்றி பக் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் ப்ரூட்டஸ் அப்படின்னு பேர் வச்சு தபுவை அதுக்கு ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அலி ஃபைசலுடைய ஒய்ஃப் வாமிகா மேலேயும் இவங்களுக்கு சந்தேகம் வருது. தபுவுக்கு இந்த ஆப்ரேஷனில் ஒரு பர்சனல் ஸ்டேக் இருக்குது, அதனால் அதை செஞ்சு முடிச்சே ஆகணும்னு ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. ஸோ அவங்களால அதை செய்ய முடிஞ்சுதா இல்லையா, இந்த ஆப்ரேஷனில் அவங்களுக்கு தெரிய வந்த ரகசியங்கள் என்ன, அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷனில் இருக்கிற அந்த பர்சனல் கனெக்ட்டுங்கிறது என்ன, இதெல்லாம் தான் கூஃபியா. பல வருஷங்களாக ராவில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்டான, எந்த விதமான ஆபத்துலையும் பயப்படாத, ரொம்ப அலட்டிக்காத, ரியாக்ட் பண்ணாத ஒரு கேரக்டரில் தபு மொத்த படத்தையும் இவங்க தான் ஷோல்டர் பண்ணியிருக்காங்க. சின்ன டயலாக் பாஸில் லுக்கில் அந்த கேரக்டருடைய ஃபீல் நம்மளுக்கு புரியிற அளவுக்கு அவ்வளவு சட்டிலான அடிக்குவேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வாமிகா, இன்டர்வல் பிளாக்ல அவங்க காட்டுற அந்த கோபம் பதட்டம், செகண்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர் கோத்ரூ பண்ணுற அந்த எமோஷனல் டேர்ம் ஆயிலும் அவங்களும் எஃபெக்டிவாகவே இருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்ல ஆஷிஷ் வித்யார்த்தி, அலி ஃபைசல், அதுல் குல்கர்னி எல்லாம் பெத்த பெத்த நேம்ஸ். ஸோ அந்த பேருக்கேற்ற அவங்களோட ரெப்புடேஷனுக்கேற்ற ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காங்க. பட் இந்த நாட்டில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அலி ஃபைசலுடைய அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்கிற நவீந்திரா பெல் தான். மேபி அவங்க இந்தி சினிமா பார்க்குறவங்களும் அவங்க தெரிஞ்சிடலாம், எனக்கு அவங்களுக்கு சரியாக தெரியல. சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்டென்ஷனலாகவோ அன்இன்டென்ஷனலாகவோ படத்துடைய காமிக்கல் ரிலீஃபாகவும் அவங்க தான் இருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சாமியார்கிட்ட அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும், அதை பார்த்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய ஸ்லோ பர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபர்கத்துடைய விஷுவல்ஸும் இருக்குது. கலர்ஃபுல்லாக எதையுமே காமிக்காமல் இந்த ஒட்டு கேட்குற ஆப்ரேஷன் நம்மளும் எங்கேருந்து ஒட்டு கேட்குற மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்துருந்தாரு. அந்த வாயரஸ்டிக்கான ஃபீல் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒரு சில பாடல்கள் இருக்குது, ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு பரபரப்பான ஸ்பை த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி நீங்களும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த நினப்பை எச்சி தொட்டு அழிச்சிருங்க. ஏன்னா போன கட்டில் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லோ போனாக தான் கொண்டு போயிருக்காரு இயக்குனர் விஷால் பரத்வாஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படத்தோட எமோஷன்ஸையுமே ரொம்பலாம் ட்ரமடைஸ் பண்ணாமல் ஹைலைட் பண்ணாமல் அதையும் ப்ராக்டிக்கலாகவே டீல் பண்ணியிருந்தார். அதுவும் வாமிகாவுடைய ஃபேமிலி டைனமிக்ஸ் கொஞ்சம் டிப்பிக்கலாக 90s வர சீரியல் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அங்கேயும் இந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த கதை இதோடைய ஃபீமேல் கேரக்டர்ஸை சுற்றி, முக்கியமாக அம்மா கேரக்டர்ஸை சுற்றியே நடக்குது. என்ன வேலைன்னு வெளியில் சொல்ல முடியாத, அதனால் பர்சனல் லைஃப் பாதிக்கப்பட்ட, பையனோட சரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாத ஒரு அம்மா கேரக்டர், சோல்ஜர் ஃபேமிலியிலேருந்து வந்த ஆனால் ராவுடைய கண்பார்வையில் சிக்கிற ஒரு அம்மா கேரக்டர், ஏதோ ஒரு காரணத்துக்காக நாட்டுக்கு எதிராகவே செயல்பட டிசைட் பண்ணுற ஒரு அம்மா கேரக்டர்னு இந்த ஆங்கிளில் இந்த கதையை பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே தெரியுது. பட் இதெல்லாம் சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே இருக்கே தவிர ஆழமாக எதுவுமே சொல்லப்படலை. ஹீனா கேரக்டரில் வர அஸ்மீரி நல்லா நடிச்சிருந்தாலுமே கூட அந்த கேரக்டருடைய தேவை என்னங்கிறது குழப்பமாக தான் இருக்குது. அதனால் அந்த கேரக்டருடைய க்ளோஷர் கொடுக்க வேண்டிய இம்பாக்டை நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டேங்குது. தபு கேரக்டருடைய ஓரியன்டேஷன், அதனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர், அவங்க பையன் நடிக்கிற ப்ரூட்டஸுங்கிற நாடகம்னு சப்டெக்ஸ்ட்டாக சொல்லப்படுற விஷயங்களும் கூட சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே இருக்குது. ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. இதுக்கு வேகமான கட்ஸை நம்பாமல் கதையில் இருக்கிற அந்த ட்ராமாவையும் டென்ஷனையும் ஹைலைட் பண்ண ஸ்டீகர் பிரசாதோட எடிட்டிங்கும் ஒரு முக்கியமான காரணம். ஸ்பை ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பண்ணுறாரு, அவர் வீட்டையே ஸ்பை பண்ணும்போது அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டாரா, இவ்வளோ மொக்கையாக கேமராலாம் செட் பண்ணுவாங்கன்னு படம் பார்க்கும்போது எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கான பதில் நம்மளுக்கு இன்டர்வலில் சொல்கிறாங்க. ஃபைசல் கேரக்டர் கூட கூட்டாக யார் இருக்காங்கிற அந்த ரிவியூலும் இன்டர்வல் சீக்வன்ஸும் அட்டகாசமாகவே இருந்துச்சு. எஸ்கேப் டு நோவேர் அப்படிங்கிற நாவலை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த நாவலை நான் படித்தது கிடையாது. ஸோ இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் கதை என்ன அதில் இருக்குன்றது தெரியல. ஸோ செகண்ட் ஆஃபில் இந்த கதையை ஓட்டம் லொக்கேஷன்லாம் மாறும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருந்த சுவாரஸ்யமும் மாறிடுது. வாமிகாவுடைய ஜேர்னி, அவங்க குடும்பத்தோடு அவங்க சேரப்படுற முயற்சின்னு திரும்ப அவங்க கதைக்குள்ளே வரது கொஞ்சம் டைம் ஆகிடுது. பை த டைம் அவளுக்கு பொறுமையும் போயிடுது. அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் கதைக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக எழுதப்பட்டிருக்கு. டுவர்ட்ஸ் ஏன் பங்களாதேஷ் மினிஸ்டரை கொலை பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போடுவாங்க, ஆனால் அந்த காமிச்ச விதம் தான் ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. சரி, மற்ற கேரக்டர்ஸ்லாம் சிவிலியன்ஸ், அவங்க அமைச்சராக செயல்படுவாங்க, ஆனால் அலி ஃபைசல் கேரக்டர் ஒரு ராகல வேலை செஞ்சவர், ஆல்ரெடி ஸ்பை பண்ணவர், அவர் கூடவா இவ்வளோ அபத்தமான பிளானுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்துக்கு ஒத்து போனார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. இந்த சில்லினஸ்னால இந்த சீக்வன்ஸில் இருக்க வேண்டிய அந்த டென்ஷன் பரபரப்பெல்லாம் ஒன்றுமே ஃபீல் ஆகலை. மொத்தத்தில் இந்த கூஃபியா ஓவராலாக கொஞ்சம் லென்த்தை குறைச்சி செகண்ட் ஆஃப் பிளேல ட்ராமாவில் இன்னும் கூட கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக மாறி இருக்கும். இப்போதைக்கு ஒரு பாசிபிளான த்ரில்லர் படம் அவ்வளவே. படம் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்பிங்லும் இருக்கு, நான் இந்தியில் தான் பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு தெரியல, தமிழ் டப்பிங்கில் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த படத்துடைய வயலன்ஸ், கவர்ச்சி, இம்ப்ளைடு செக்ஸ் சீன்ஸ் அண்ட் பிளர்டு நியூடிட்டிக்காக இதுக்கு 16+ அப்படின்னு ரேட்டிங்கை நெட்ஃபிளிக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை 18+ மனசில் வச்சுக்கோங்க.